நட்புகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிவார் புயலை பற்றி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருங்க. அது பயங்கரமா தாக்க போகுது தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு நார்த் பிளேசஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிவர் புயல்லேருந்து நம்மளை அந்த ஒரு காமன் மேனா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும், கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம்னா எந்த நம்பர்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணோம், இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதி தீவிர புயலாக மாறியுள்ள நிவர் நாளை மாலை திருச்சி அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்கள்ல வந்து கடுமையான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 120 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த புயல் அதிகமாக ஆகுறனால நிறைய மழைக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்துல வந்து நாளைக்கு விடுமுறை வந்து அறிவித்திருக்காங்க. அண்ட் ஸோ புயலின் தாக்கம் அதிகமாக உள்ள மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆம்னி பேருந்து மட்டும் இல்லை, அதாவது பிரைவேட் பஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் பப்ளிக் பஸ்ஸஸும் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து பப்ளிக் பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பிரைவேட் பஸ்ஸும் இனிமேல் இன்னைக்கும் நாளைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்த நிவர் புயலால் வந்து 8 மாவட்டங்களில் நாளைக்கு ரொம்ப கனமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைக்ளோன் ஹெல்ப் லைனுக்கு வந்து இந்த நம்பரை டயல் பண்ணால் போதும், இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை நீங்கள் டயல் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நிவர் புயல் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான மழையும் ஒரு இடியும் கூட வந்து போயிட்டு இருக்கு அண்ட் சில விழுப்புரத்தில் வந்து கடல் அரிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கடல் நீர் வந்து ஊருக்குள்ள ஒரு 20 அடி மேலே வந்து புகுந்திருக்கு. புயல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இழப்புகள் ஆரம்பித்த மாதிரியே இருக்கு. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து பவர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இன்னைக்கு பவர் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நாளையிலேருந்து அது எப்படின்னு தெரியல, கம்ப்ளீட்டாகவே கூட பவர் கட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்ற வேணும் அப்படின்றத பார்க்கலாம். புயலின் போது மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். சாலையில் மின்கம்பிகள் அறுந்து கிடக்கிறதா என்று பார்த்து அதை பேஸ் பண்ணி நடந்துக்கணும். மரம், மின்கம்பிகள், சேதமான கட்டிடங்கள், ஃப்ளெக்ஸ் பேனர்கள், குடிசை வீடுகள் பக்கத்தில் நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. புயலின் போது வெளியில் இருக்கும் பட்சத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு விரைந்து சென்று பாதுகாப்போடு இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் குடியிருப்போர் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். புயல் தொடங்கியவுடன் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் இணைப்பை வந்து மூடி வைக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணீர் புகாத மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து நீங்க வச்சுக்கணும், இல்லை பாக்ஸ்ல போட்டோ பத்திரமா வச்சுக்கணும். அண்ட் மொபைல், டார்ச் லைட் இதெல்லாமே வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. தமிழக அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் மக்கள் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ஒன் பை ஒன்று பார்க்கலாம். பதட்டப்படாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பதட்டம் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆபத்து கொடுக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசர உதவி பட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து ப்ராப்பராக வச்சிருக்கணும். அதில் என்னென்ன வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கயிறு, மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, அப்புறம் பேட்டரிஸ், அப்புறம் பேண்டைட், அப்புறம் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம். குளுக்கோஸ் மருந்துகள் அடங்கிய அவசர உதவி பட்டகத்தை நம்ம எப்போவுமே தயாராக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து கடற்கரை பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குன்னா இதெல்லாத்தையுமே தயாராக வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. சூறை காற்றினால் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேர் வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்கன்னா அது மூலமாக காற்று வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மீனவர்கள் கண்டிப்பாக வந்து கடலுக்கு இந்த டைமில் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்டு படகுகளுக்கு இடையே போதுமான இடைவெளி விட்டு பாதுகாப்பாக கட்டி வைக்கணும் அப்படின்றதையும் வந்து கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே வந்து பல இழப்புகளை நம்ம வந்து தவிர்க்கலாம். அப்புறம் புயல் நேரத்தில் வந்து பயணங்கள் செய்கிறவங்களுக்கு என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தடியில் கண்டிப்பாக வாகனங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புயல் வந்து கரையை கடக்கும்போது கண்டிப்பாக வந்து டிரைவ் பண்ணாதீங்க, கார்லேயோ இல்லை பைக்லேயோ எனிதிங், அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வெளியில இருந்து மக்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு, அதாவது கடற்கரை பக்கத்தில் வீடு இருந்ததுன்னா வர்றதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி டைமில் பாதுகாப்பான இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு
புயல் எல்லாம் சரியான அப்புறமா வந்து நீங்க உங்க பர்டிகுலர் லொகேஷனுக்கு டிராவல் பண்ணீங்கன்னா வெரி குட், சேஃப்னு சொல்லலாம். அப்புறம் புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் திடீரென குறையும், அதனால் புயல் கடந்து விட்டதாக கண்டிப்பா எண்ண வேண்டாம். இது வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அப்புறம் மந்த நிலைக்கு பின் மீண்டும் சூறாவளி காற்று வந்து வீச வாய்ப்பு இருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து புயல் கடந்து விட்டது என்று அறிவிக்கை வெளியிட்ட பிறகு நீங்க வந்து வெளியே வரலாம். நார்மலான என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்றீங்களோ அதெல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷியஸா நீங்க இருந்தீங்கன்னா புயல்னால வந்து வரக்கூடிய இழப்பை வந்து நம்ம நிறையவே வந்து நம்மளால பாதுகாப்பா நம்ம வாழ முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வை கொடுத்துட்டீங்கனாலே நம்ம சேஃபா இருக்கலாம். புயல் வந்த அப்புறமாவும் புயல் வந்துட்டு போன அப்புறமாவும் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். புயல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இண்டோர்ஸ்ல இருக்கவங்க சுவிச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெயின்ஸ் அண்ட் கேஸ் சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஹவுஸ் வந்து சேஃபா இருக்கா அப்படின்றத வந்து பார்த்து ப்ராப்பராக இருக்கணும். ரேடியோ அண்ட் டிரான்சிஸ்டர் இல்லைன்னா வந்து நியூஸை வந்து அப்டேட்டடா கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. பாயில்டு வாட்டரை வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அஃபிஷியல் வார்னிங் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணதுமே தவிர ரூமர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. அண்ட் அவுட்டோர்ஸில் இருக்கவங்க வந்து டேமேஜ்டு பில்டிங்ஸில் கண்டிப்பாக என்டர் ஆகக்கூடாது. அண்ட் ப்ரோக்கன் எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லான்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். சேஃப் ஷெல்டர் வந்து எப்போவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை புயலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சேஃப் ஷெல்டர் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு வந்து குயிக்காக போயிட்டு அங்கேயே சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த புயல் நேரத்துல வந்து கடல் வந்து ரொம்ப சீற்றத்துடன் காணப்படும். அப்படின்னா வந்து கடல் அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த டைம்ல வந்து போயிட்டு போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அண்ட் இதை பார்க்க வேடிக்கை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு மட்டும் வந்து கண்டிப்பா நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி ஏதாவது நினைச்சு நீங்க அங்க போயிட்டீங்கன்னா புயல்ல மாட்டுறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. கடலோரத்துல இருக்கிறவங்க அந்த கடல் பக்கத்துல போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஷெல்டர் கூட வீட்டுல வந்து கதவு எல்லாத்தையும் போட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்பவே சேஃப். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் புறநகர் பகுதிகளில் எல்லாத்துலேயுமே வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மெரினா கடற்கரை அப்புறம் வந்து திருவான்மையூர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து மக்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து எச்சரிக்கை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க, நிவர் புயல் காற்று வீசும்போது வீட்டிலே இருங்க, உங்களுக்கு உதவிக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் வீண் வதந்திகளை நம்பாதீங்க. அண்ட் அவசர உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தேவைன்னா உடனே வந்து 100க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்கள் ஏற்கனவே டிஸ்பிளே பண்ண மாதிரி சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நட்புகளே, வணக்கம். நட்புடன் சிவா.